سلمان ஏழாவது பாடம் சஃபைத் ரங்க் வெண்மையான நிறம் அஸ்ஹமா எல்லா நிறங்களை விட பஹ்தரஸ் மிகச்சிறந்தது. அது ரசூலுல்லாஹி வாக்கியம் ஹதீஸ். ஹதீஸ் தான் மொழிபெயர்த்திருக்கிறார். அதனால தான் ஜனாசாவுக்கு போகிறபோது வெண்மையான உடை கொடுத்துறோம். சொல்லாசனம் பெரிய பெரிய ஆளுக்கு வெண்மையான உடை கொடுத்து வர்றது அவனுக்கு கல்பு வெண்மையை காட்டுது. கல்பு இது போல் இருக்குதுங்கிறத எடுத்து காட்டுறது. அப்படின்னா ஆளைக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குது அப்படின்னு வெண்மையே சிறந்தது என்று ஹதீஸில் வந்திருக்கு. ஹதீஸில் வந்திருக்கு சுரத் சிறப்பான ஆடை, மஞ்சள் நிறந்த ஆடை, பெண்ணுக்காக வேண்டி இருக்கிறது. சிக்கிச்சையன் கட்டிட்டு வர்றது வர்றதெல்லாம் பெண்களுக்குரியது. ஆனால் என்னன்னு அதை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கு. ஆடைகளை மட்டும் மற்ற விஷயங்கள்ல மற்ற பொருட்கள் சிறப்பாக சொல்றாரு. இப்போ சில பேர் சுத்த சிவப்பா அப்படி இப்படிலாம் கட்டி வர்றாங்களே, அது அதை விட ஹராமும் இல்லை மக்ரூவும் இல்லை. இருந்தாலும் லாகிரில் பெண்ணுக்குரியதை பெண்ணுக்கு கொடுத்துடணும், ஆணுக்குரியதை ஆணு கொடுத்துடணும்ல. இப்போ பூராவுமே பெண்ணுக்குரியதான் கட்டான். ஒரு ஆள் வந்திருக்குல்ல ராத்திரியில் படுக்க போகிறவங்கன்னா அதுதான் தொழிலுக்கே கட்டிட்டு வரேன். அதை முந்தியெல்லாம் பெண்களுக்குன்னு தனி சட்டைக்கு துணி எடுப்பாங்க, ஆண்களுக்கு தனி சட்டைக்கு துணி எடுப்பாங்க. இப்போ எப்படிப்பட்ட காலத்தில் நம்ம ஜீவிக்கிறோம்னு கேட்டால் மொத்தம் 20 மீட்டர் எடுத்துட்டால் நீயும் போட்டுக்குமா மைமோனும் அண்ணனுக்கு அரவணுன்ற கொடுத்துருமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முடியுது அப்படித்தானே இருக்குது. பெண்ணு போடுற ஆடையே ஆண் ஓடுறான். இந்த காலத்துலாம் பார்த்தா அங்கேயே சிரிப்பாங்க. இப்போ அப்படி இப்படி போட்டே சிரிக்கிறாங்க. இவன் எப்போ பிறந்தாங்க? மூசாரி சாத்திர காலத்தில் பிறக்கிறவன் இப்போ பிறந்திருக்கிறான். நபி போய் எவ்வளோ நாள் ஆச்சு, மூசா போய் எவ்வளோ ஆச்சு, இதை வச்சுட்டு வர்றானேன்னு சொல்கிறான். பூவில் பாருங்க, பூவில் பெண்கள் அதே ஆடைய பெண்கள் அடையலாம். பூ போட்டிருக்குது, அது போட்டிருக்குது, இது போட்டிருக்குது, அது புதுசாக விசத்தம் போட்டு வர்றான். இப்போ எப்படி ஒன்று ஆதாரம் இருக்குது? இப்போ இந்த 2013 அப்படின்னு கேட்டால் இதுவும் சரியில்லை. பெண்களுக்குள்ள ஆன மாதிரி ஆண்கள் அணிகிறதும் சரியில்லை. அதுவும் பைத்தியம்தான். கூத்துக்காரன் கோமாளி அணிகிற ஆடை அணியணும். எந்த விட்டு துணியாக இருந்தாலும் கேவலமாகி இங்கிட்டு ஒரு நேரம் இங்கிட்டு ஒரு நேரம் பௌத்தில் நேரம் இங்கிட்டு ஒரு நேரம் இங்கிட்டு ஒரு நேரம் திருப்பின் பல வரணும். அதுக்கு என்னடா அது கடைக்கு போனால் அதே மாதிரி துணி வச்சுருக்கிறான். முதுவரை வர்றதுக்கு இது, ஓத்துக்கு இது, இடது கைக்கு இது, வலது கைக்கு இது, இங்கே ஒரு துணி, இங்கே ஒரு துணி, ஆடாடாடா அதை பெருமையாக கொடுத்துட்டு வர்றான். இடையில் ஒரு காலம் வந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முந்தி, அந்த காலத்தில் என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா புலி, சிங்கம், கரடி, ஓனாய் அதெல்லாம். நம்ம முன் சவில் அவன் நிற்பான், பின் சவில் நம்மண்டா இப்படி ஆடு வரும் அத்தனை மாதிரி. இப்படி ஒரு காலம் எத்தனை காலத்தை கடந்து கடந்து இந்த ஆசிக்கிங்க பூமக்கரையா எல்லாம் கூட்டிகிட்டு வர்றான். பாரு பாரு அழிமே பார் உலகத்தை திருத்து, அழிமே பார் உலகத்தை திருத்து. இது மாத்திரம் இன்னும் பழைய புதுமையான என்ன வரும் அதையெல்லாம் திருத்துறதுக்கு தான் உனக்கு நான் எளிமை கொடுத்தேன். நீ சும்மாவா அழிமாக்கணே? அந்தந்த காலங்களில் எந்த அமரும் பில்மாறும் எந்த நெய்யில் முன்கிற போது அதை சொல்லணும். அப்படி அதில் தொழுங்க தொழுங்க நல்லா இருந்தாலும் தொழுங்கன்னு சொல்கிறாங்க. நினைக்கிற போது தொழுன்னு சொல்கிறது தானே. அந்தந்த காலங்களில் என்ன திருத்தணுங்கிறது அதை அந்த ஹதீஸில் கொண்டு வந்தேன். அதுக்கு நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அது கொண்டு வந்தோம். அதுக்குத்தான் உங்களை மேடை பிரசங்கமாக ஜும்மா பிரசங்கம் வச்சுருக்கதே தவிர கொஞ்சம் நேரம் அது ஒரு 2 வரியில் சொன்னால் போதும். தொழுகாத பற்றி முழுக்க முழுக்க எது இந்த காலத்தில்
ரொம்ப கோலாக மக்கள் இடத்துல சரிக்கு மாத்தமாகலாம் நடக்கிறாங்களோ அதுதான் நம்ம பிரசங்கத்தினுடைய கருப்பொருளாக ஆக்கி வச்சாசிக்கு இதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து கருப்பு சட்டை போடக்கூடாது, வெளிச்சட்டை போடக்கூடாதுல சொல்லுவோம், ஒற்று சட்டை போடணும்னா ஒரே இதுலேயே பல்வேறமான வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாதுல, பெண்களுக்குரியது கலந்து தொழுகை அழிக்கிறது அழகல்ல அப்படின்னு பிரசங்கத்திலேயே நெளிவு சுழிவு அப்படி போகணும்ல, அப்படி போய் அப்படி பிரசங்கெல்லாம் போடணும். அவன் வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம தடுத்துக்க முடியுமா? வட்டி வாங்குறவன் வட்டியை பற்றி சொல்ல வேணாம்ப, சீட்டு விளையாடுறவன் சீட்டை பற்றி சொல்ல வேணாம். ஒவ்வொருத்துமே அவனுக்கு உண்டானதை சொல்கிறது வெறுப்பாக தான் இருப்பான். இப்போ இமாம்ங்கிறவர் பொதுவான ஆள் தானே, அப்புறம் என்றைக்கு ஒரு தமிழ் பின்பாரு தன்னு செய்கிறது இப்படியே ரசூலில் அவர் அதிகத்திலே சொல்கிறாங்க. இப்போ மிஸ்தே நபியிலே ஒரு சஹாபி கேட்குறாரு செல்லல்ல செல்லம் அதுக்கு பதில், அப்புறம் கேட்குறாங்க பதில், அப்புறம் கேட்குறாங்க பதில். இந்த காலத்தை அப்படியே சுட்டி காட்டுறாங்க, சுட்டி காட்டுறாங்க. அது செஞ்சாலா சொல்கிறேன், சருது லிபாஸ் சொல்லுங்க, சிவந்த ஆடையும் மஞ்சகரமான ஆடையும் வராய ஜனஸ் பெண்ணுக்காக வேண்டி இருக்கிறது. ஈ குருபா இந்த பூனை பிசியார் அதிகமாக குரிஷ்ணா பரிசுள்ளதாக அதிகம் பசியுள்ளதாக இருக்கிறது. அந்த நாயும் இங்கே வச்சுக்கணும், பிசியார் குரிசினா ஹஸ் முந்தினதை சொல்றது என்னைய போல ஒரு ஜும்லா போயிருக்கு. உக்குலுகா தாயுமுன் சோழலோகத்தினுடைய சாப்பாடு தாயுமு பொதில்லுகா குரான் தாயும் இல்லை, குரான் செல்லுமே இல்லை. அது முந்தின தாயும் சொல்றது என்னை போல ஒரு கவர் போயிருக்கு. அது மாதிரி அந்த நாயும் பிசியார் குரிசினா அதிகம் பசி உள்ளதாக இருக்கிறது. தவா மருந்து அகர்ச்சே, இந்த அகரும் சேயும் சேர்ந்தால் சேயும் இஸ்துவாவுக்கு வரும் அகரும் இஸ்துவாவுக்கு வரும். இந்த அகர்ச்சே என்று சேர்ந்தால் வசிலியா இன் வசிலி வாவு வாவு வசிலியா இன் ஹாலியா வாவு வாவுசிலியா இன் இன் வசிலியா வாவு ஹாலியா வா அப்படி அப்படி இருந்தால் இருந்த நிலையிலும் சரியே வாவு வாவு ஹாலியா இன் வசிலியா இன் விண்கான கனியன் அவன் பணக்காரனாக இருந்தாலும் சரியே. அதுக்கு நம்ம அரபியில் என்ன சொல்லலாம், வாவு ஹாலியா இன் வசிலியான்னு சொல்ல முடியல. அது மாதிரி அர்த்தத்துக்கு தரும் எது அகர்ச்சே தவா மருந்து அகர்ச்சே தலகஸ் அது கசப்பாக இருந்தாலும் சரி எனினும் தரு அந்த மருந்திலே வாயிதா பிரயோஜனம் விசியாரஸ் அதிகமாக இருக்கிறது. மருந்து கசப்பாக இருந்தாலும் உள்ள கொடுத்துருமில்ல முடிஞ்சு அந்த வாஜாவது. ஈ தரத்து இந்த மரம் விசியார் புலந்தஸ் அதிகம் உயரமானதாக இருக்கிறது. அந்த அதிகமானதுங்கிறது தனியாக வர்றவங்க தான் இருக்கணும், அந்த புலந்தோடு சேரவது ஒரு அதிகம் காடும். ஈ கூசு ஈ ஈ கூசு ஈ கூசு தானே இருக்குது இந்த புரு ஆபஸ்து கூசுனா கூஜா ஈ கூசு இந்த கூஜா புரு
الأزعام தண்ணீரில் நின்றும் நிறைந்ததாக தண்ணீர் நிறைந்ததாக என்றும் ஊற்றலாம். காரணம் தமிழ் தண்ணீர் தண்ணீரினால் நிறைந்ததாக தண்ணீரால் நிறைந்ததாக அஸ்து இருக்கிறது. அப்போ இந்த கூஜா தண்ணீரால் நிறைந்ததாக இருக்கிறது சொல்லலாம், தண்ணீர் நிறைந்ததாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். தமிழ் பாஷையில் தண்ணீர் அந்த அசு கிசுக்கெல்லாம் அதான் அந்த தமிழ்குள்ள நுழைஞ்சுக்கும். தண்ணீர் நிறைந்ததாக இருக்கிறது. بسياركس درجها بعلمند هديمان مندرغل درجها ولغتل بعلمند أرب الله ذو الغلاق يركين رنر ولغتل أرند ذو الغلاق أريا ذو الغلاق يقول پنني باتمنا كيا سيد باتنا أغدان أذي ماربان أرب الله ذو الغلاق நான் தான் நீதிங்கிறேன் உலகம்தானங்க. நம்ம இடத்துங்களை ஆய்வுகளெல்லாம் வரகத்தில் நன்பியான்னு சொல்கிறதுல எவ்வளோ பெருமை நமக்கு. ஏய் நாங்கள்லாம் யாரா வரகத்தில் நன்பியாளா? நாங்கள் அன்பியாக்குடைய வாரிசு. அந்த பரிகு பிமா இந்த கும்பினல் அல்ல மனிஷராயிலை சாடுறான். பரிகு பிமா இந்த கும்பினல் அவர் இடத்தில் இருக்கக்கூடிய இன்பினால அவங்க ஆனந்தம் அடைகிறார்கள், பிரகாஞ்சிதம் அடைகிறார்கள், இன்பு இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு நாம் அவாமுகளை மதிக்கிறானோ சில பேர் நம்மன்ற செல்ல செல்லது சொன்னான்னு சொன்னானியானா அபிமிச்சலான்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் சொல்லான்னு சொன்னாலே பதில் சொல்கிறது ஒரு பதில் எங்களுடையது. யாருக்கும் பதில் சொல்லுமோ யாருக்கும் பதில் சொல்ல மாட்டான். அரம்பியாவில் இவன் சாணியாவிருப்போம் நான் பதில் சொல்லுவனா? இவன் செல்லாம்னு சொல்லட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் செல்லாம்னு சொன்னால் பதில் சொல்கிறதுக்கே கண்ட்ரோல். அந்த சரலாசன் அப்படி சொன்னாங்களா? சரலாசனா அறிவற்றவன் வந்தால் செலான்னு சொல்லாத, அறிவாளி வந்தால் செலான்னு சொல்லு சொன்னாங்களா? ஜானி வந்தால் சொல்லாத சொன்ன சரலாசன் அப்படி சொல்லலை. இப்போ நம்மளை அப்படித்தானே நம்ம நினைக்கிறோம். அதான் நான் சொல்கிறது வருஷத்தின் நன்மையான்னு சொல்கிறதுல பெருமை தான் நமக்கு. இந்த வாரிசு என்ன செய்யணுங்கிறது தான் இப்போ கஷ்டம். அதனால் இது அவங்க சொன்னதுன்னு சொல்கிறேன். அவ்வளோ அவ்வளோ சந்தோஷம் நமக்கு இருக்குது விரதத்தின் நன்மையான்னு சொல்கிறதில்ல. போடா நீ விரதத்தின் நன்மை வரலான்னு சொல்லிட்டா கொண்டு போடலாம்னு இருந்தாலே அவனை என்னையை பிடிச்சி விரதத்தை எத்தினதுனா சாப்பாடு மோக்கு வாய் நான் சாப்பிட்ருக்குறேன். எத்தினதுனா உஸ்தாதுமாருடைய வை திட்டுதலுக்கு ஆளாகிருக்கிறேன். 7 வருஷம் கஷ்டப்பட்டு தனது வாங்கி வருஷத்தின்மையாகிற பட்டத்தை லேசாவாக பெற்றேன். நானும் நீ லேசா இல்லைங்கிறிய என்ன சொல்கிறோம் என்ன வீரான் பேஹயா மருதும் மிக்கமில்லாத மனிதர்கள் பன்றி மருதோ ரெண்டு பேரும் பராபரம் சமமாக இருக்கிறார். இந்த கூக்கு இருக்குது பண்ணி பன்றி உங்களுக்கு தெரியும். இருட்டில் நம்ம சில ஊர்களெல்லாம் வெளியே போய் தான் வெளிக்கி இருக்கிறது, கக்குசலாக இருக்காது. அப்போ தொடைக்கிறதுக்கு 3 கல்லும் விரட்டுறதுக்கு 2 கல்லும் 5 கல் எடுத்துகிட்டு போவான்னு சொல்கிறாங்க. என்ன எடுத்துறது என்னப்பா சொல்கிற? மேற்படி வசு வந்து பின்னால் வந்துடும் இந்த வாடகை ஏற்றா நீ திடீர்னு பயந்துக்கிட்டு கூட அப்படின்னு சொல்லிடக்கூடாது. எங்கே பார்த்தாலும் மேயும். தொடைக்கிறதுக்கு 3 கல் எடுத்துங்க அது முஸ்தாபு, 2 விரட்டுறது ஹயா கிட்டது பக்கத்தில் இருக்கிற அண்ணன் மனுஷனை சேர்ந்து பக்கத்தில் போக வச்சா வைக்கப்படாது. அது பராபரம் இருக்கிறார். இதுதானே ரொம்ப மோசமான பிராணி. அடுத்த ஆண்டு
بهايا مردم بقوك هردو رندم برابران سماما كرندي نيكس نلوانا كران اوان كي يمن انرال اصحزت قرامي بدون بزارس நீங்கிய வனாக இருக்கிறானே அவன் நல்ல வனாக இருக்கிறான் அசதில்லாதவன் நல்லவன் சொல்றாரு அது சொல்றாரு நமக்கு நசீகத்துக்கு அப்படி சின்ன பிள்ளையை ஓதுறதானே சொல்றாரு துருள் மௌத்தா இருக்காரு முசன்னி முகத்திமாவில் எழுதியிருக்கிறாரு ஷர்ருன்னாசி குல்லியும் மன்னாச பின்னாசி யோமன் கைரமாக சூரி துல்முத்தால் முகத்திமாவில் பார்க்கலாம்னார் ஷர்ருன்னாசி குல்லியும் எல்லா மக்கள்லேயும் ரொம்ப கெட்டவன் மண் சிலர் ஷர்ருன்னாசி குல்லியும் மண் சிலர்னா ஒருவன் சொல்லலாம் ஜனங்களே கெட்டவன் ஒருவன் ஆஷ பின்னாசி ஜனங்களுக்கு மத்தியிலே அவன் வாழ்ந்தான் யௌமன் ஒரு நாள் 12 மணி நேரம் வாழ்ந்தான் வைர மௌசூதின் அசது வைக்கப்படாதவனாக வாழ்ந்தானே அவன்தான் ஷர்ரு அர்த்தம் புரியுதா சொல்லுங்க ஷர்ருன்னாசி குல்லியும் இதெல்லாம் மக்களுக்கு சொல்லணும் மன்னாஷ பின்னாசி யௌமன் கைர மௌசூதி ஒரு பைத்து மாதிரியே சொல்கிறார் ஷர்ருன்னாசி குல்லியும் மன்னாஷ பின்னாசி மன்னாஷ பின்னாசி யௌமன் கைர மௌசூதி இது ஒரு நடைபைத்து நடைபைத்து மாதிரி சொல்கிறார் ஜனங்கள்லேயே கெட்டவன் மண் ஒருவன் ஆஷ ஐன அவன் ஜீவித்தால் பின்னாசின்னா பீமா பைனன்னாசுடைய அர்த்தம் மக்களுக்கு மத்தியிலே அவன் வாழ்ந்தான் யௌமன் ஒரு பகல் வாழ்ந்தான் கைர மௌசூதின் ஹசது வைக்கப்படாத நிலையில் வாழ்ந்தானே அவன்தான் கெட்டவன் என்ன உயர்ந்த கருத்தில் சொல்கிறார் தெரியுங்களா ஒருத்தன் ஒருத்தன் மேலே ஹசது வைக்கிறான்னு சொன்னால் அந்த ஹாசிது மௌசூது ஹசது இல்முனால் வரலாம் பொருள்னால் வரலாம் பலதில் வரலாம்ல அதில் ஆலிமை வச்சு சொல்கிறார் இல்மை வச்சு சொல்கிறாரு இல்மில் ஹசது அதிகம் மற்றதில் அதோட இல்மில் தான் இல்மு தான் உலகத்தை பூரா பாட்டு படிக்கும் ஒரு கேள்வி இந்த உலகத்திலேயே விலமதிக்காத விலமதிக்க முடியாத வஸ்து எதுப்பா சொல்லுவாங்களாம் இன்னும் ஒரு பெரிய ஜனசமுத்திரத்தில் கேட்டால் ஒரு ஒன்றை சொல்லணும் உலகத்திலேயே அதுக்கு இவ்வளவுதான் விலை சொல்ல முடியாது அப்படி சொன்னால் உலக நாடு முழுவதும் வாழமோட்டின் கீழ் பூமிக்கு மேல் எத்தனை மனித உலகம் இருக்குதோ அத்தனை மனித உலகமும் ஏற்றதால் இல்லாமல் ஒரே ஒரு குரல் கொண்டு சொல்லுகிற பதில் ஒற்றுமையாக சொல்லுகிற பதில் ஒன்று தான் எல்மு அறிவு தான் இதில் யாருக்கும் இடையில் ரெண்டாவது வார்த்தையே இல்லை ரெண்டாவது அபிப்பிராயமே கிடையாது அறிவு தான் உலகத்தில் விலை மதிக்க முடியாது இதுக்கு மாத்தமாக எதுன்னு சொல்ல மாட்டேன் அறிவுக்கு அடுத்தாவிட்டு அப்புறம் பணம் உண்மையான புத்தி உள்ளவன் அறிவை தான் முதல்ல அழுப்பான் பணத்தை ரெண்டாகும் இந்த அறிவு தான் இந்த பணத்துக்கு வகை செய்ய பணத்துக்கு வகை செய்கிறதே இதுதான் அறிவு தான் அறிவு தான் பணத்தை உண்டாக்குது தேடுது இப்படி இப்படி சொல்லி சொல்லித்தர்றது தான் பகவான் சொல்லித்தருவார் இது உலகமெல்லாம் ஒப்பியது இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே யார் உலகத்தில் எதுப்போ எந்த வஸ்துவு என்று கேட்டால் அந்த இல்முக்கு முன்னார் ஒரு முதாஃபினை சேர்த்து இல்முத்தீன் ஒரு முதாஃபினை ஒட்ட வச்சுருவான் சன்மார்க்க அறிவு எது அல்லாத சூழலை பற்றி காட்டி கொடுக்குதோ படைச்சவளை பற்றி காட்டி கொடுக்குதோ நல்லொழுக்கத்தை பற்றி காட்டி கொடுக்குதோ அந்த இல்மு தான் உயர்ந்ததுன்னு ஒரு முதாஃபினை சேர்த்து சொல்லுவாங்க இது இஸ்லாமிய உலகத்தினுடைய பதில் இல்முத்தீன்ட்டு ஒரு முதாபிலே இப்படி இருக்குல்ல இப்படி இருக்கிற போது அசது
இந்த இல்மில் தான் அதிகம். இல்முங்கிறது ஒரு பெரிய உயர்வான சிவத்து, அதில் முன்ன பின்ன ஆயிட்டா புஷ்டா வந்துட்டானே, உனக்கு புஷ்டா வந்துட்டானே, நானும் ராவுகாலாக பார்த்தனே, எனக்கு மார்க்கை குறைச்சிக்கிட்டாரே. இப்போ மக்களுக்கு மத்தியில் அந்த இல்மில் ஓங்கியிருக்கணும், அவனை விட நான் பெருசாக இருக்கணும். அதனால தான் அல்லாஹுத்தாலா பௌக்கக்குரியது இல்மின் அழியும்னு அறிவித்தான். ஒவ்வொரு மனுஷனுக்கு மேலே ஒரு அறிவாளி இருக்கிறான்னு சொல்லிட்டா அந்த டெம்பர்லாம் போயிடும். அப்படித்தான் சொன்னா பௌக்கக்குள்ளி தீமாலின் உதுமாலின்னு சொல்லல, பௌக்கக்குள்ளி தீ இல்மின் ஆயிற்று ஆயிற்றுங்க. ஒவ்வொரு அறிவாவுக்கு மேலே அறிவாளி இருக்கு. அந்த அடிப்படையை வச்சு அந்த வார்த்தையை சொல்கிறாரு. சர்வநாசி குள்ளியும்டா எப்போ ஹசதுங்கிறது இந்த இல்முடைய அடிப்பில் வருது. அவன் யோக்கியமாக நடந்தால் அசந்து வரும். ஒரு பிள்ளைகளுக்கு மத்தியில் யாராச்சும் அவ்வா சொல்கிறான், அசந்து வரும். சுப்ஷா வந்துட்டார்ப்பா, சுப்ஷா வந்துட்டார், சுப்ஷா வந்துட்டார், எல்லாரும் சூரியன் கேள்வி பண்ணிட்டு அடுத்தந்து விட்டுடுறான், அவ்வா சொல்கிறது இல்லை. இப்போ எவன் நல்லா தூங்குறானோ அவனை கேள்வி பண்ணுறான், எவன் நல்லா பாடம் பார்க்குறானோ கேள்வி பண்ணுறான், அப்போ அசந்து வருது. அப்போ அதனால் அசந்து வைக்கப்படக்கூடியவன் ஏதோ ஒரு நல்ல தன்மை அவன்கிட்ட ஒட்டி இருப்பதனால தான் அசந்து வைக்கப்படுறான். இப்போ வாய் தந்து செய்யுங்க. ஒரு பகல் அசந்து வைக்கப்படாமல் இருந்தால் அவன் தான் கெட்டவைய. நல்லவனாக இருந்தால் அசந்து வைக்கப்படுவான், நல்லவனாக இருந்தால் அசந்து வைக்கப்படாமல் இருந்தால் வாடா நம்மாட்டா பிடி விட்டா. ஆ என்ன பண்ண அவர் ஒரு சிவசா வீடுடைய போங்க போங்க, நாங்கள்லாம் கெட்டவர்கள், போங்க நீங்களாம் எங்கள் பக்கத்தில் வராதிங்க. கேள்வி பார்த்தா என்னடா இப்படி செய்கிறான்னு நாள் இருந்து நீ எனக்கு ஒரு பிடி பிடிக்கடா, நானும் உங்களோட சேர்ந்துடுறேன். இப்படி சொல்கிறா பார்த்தீங்களா துர்முகத்தாக இருக்காரு. சொல்லுங்கள் குறைஞ்சது ஒரு நல்ல தன்மை இருந்தால்தான், நல்ல தன்மை இருந்தால்தான் வசதி வைக்கப்படுவான். அப்போ ஒரு பகலில் அவன் ஒன்றும் செய்யாவிட்டால் தான் அவன் கெட்டவன். ஒரு பகல் அசதி வைக்கப்படாமல் இருந்தால் அவன் கெட்டவன். இப்போ அவன்கிட்ட நல்லது இருந்தால் அசதி வைக்கப்பட்ட நிலையில் தான் வாழ்வான். ஆ அதனால் அசதி வைக்கிறது நல்லதாக கெட்டதாண்டா மசூதாக இருக்கிறது நல்லது தான், உஷாராக இருப்பான்ல. போகுது இப்படி ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொன்னால் இவன் உஷாராக இருப்பான்ல. இன்னொரு பயத்தில் யார் என்னை அசதி வைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீடித்த வயசை கொடுப்பாடாக. என்னடா நீடிச்சு வயசு, அவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு வசதி வந்துக்கிட்டே இருக்கும், அவனுடைய தாகத்திலிருந்து நமக்கு பங்கு வந்துக்கிட்டு இருக்குமே, அவன் அவளை தூக்கி நம்ம வாங்கிக்குவோமே. இவன் இறந்து கூடவன்டா வராதே, எல்லாத்தாலும் வசதி வைக்கிறவனுக்கு நீடித்து வாங்கி கொடுக்கும். இப்படியெல்லாம் கண்ணோட்டங்கள் வித்தியாசம் ஆகிற போது நான் நல்லா தோல்வன்னு கேட்டதுன்னு அடுத்தவன் குறையா தோல்வன் அர்த்தமா? அசது வைக்கிறவன் வைக்கட்டும், அவன் வைக்க வேண்டாம்னு சொன்னாலும் வைக்கத்தான் செய்வாங்க. அப்போ அதனால அசது வைக்கிறவன் அல்லா அவனை சாக வைக்கிறான்னு கேட்காத, வாழ வைத்து கேளு. இந்தா சொல்றாரு தோதனை செய்யறான் பின்னாடி அவன் மாதிரியே தொழ ஆரம்பிச்சிடலாம், திருந்திடலாம். இந்த பாருங்க பேசுமாம, அதனால தான் துணை பேசுமாமா இருக்காரு. எப்படி சொல்கிறார் பாருங்கள். அப்போ அதனால் உலகத்தில் அல்லாஹுத்தால ஒவ்வொரு செயலையும் செய்கிறத எந்த கண்ணோட்டத்துடன் பார்க்குறோமோ அந்த கண்ணோட்டத்தில் நமது பெரியார்கள் நமக்கு பெரிய வழிகாட்டி சொல்லுங்களா. முதல்ல சொல்வது என்ன இருக்குது, என்ன அஜித் இப்படி சொல்கிறாரு வசதி வைக்காத வந்தான், இப்போ எப்படி வழங்குறீங்க? இது மாதிரி மக்களுக்கு என்ன செய்யணும், நல்லா உதவி செய்யணும். அந்த மாதிரி உள்ள கல் வயானில் செய்கிற போது அவங்க கடைகளில் கசது போக்குவரத்து வந்தால் சமாளிச்சுப்பாங்க. கரைவன்லாம் இன்னும் முன்னால் கடை வச்சுக்கிட்டு சைத்தோம் வர்றவன்லாம் அவன்கிட்ட போகிறான். ஆ சைத்தான் வந்து வந்தான் நகுனு கஷ்டம்னா பைனகும் மகிஷத்தகும் இல்லை ஹயாத்தி துணி அதுக்கு ஆயத்து வச்சோம். உலக வாழ்க்கையை நம்ம பங்கு வைக்கிறான் அவனுக்கு, எத்தனை கடை வச்சாலும் சரி எத்தனை சரக்கு வச்சாலும் சரி அல்லாஹ்வுத்தாலா நாட்டத்தின்படி ஒன்பக்கா சில பேர் சொல்கிறான்
எல்லா சாமானையும் வச்சிருக்கிறதே தூங்கிட்டு இருக்கிறான், ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். இந்த படுவாட்டம் ஒன்றும் இல்லை, மக்கள்லாம் அங்கே தான் போகிறான். சைத்தான் என்ன சீர்கிட்டு வச்சுட்டானோ, சீர் சீர் வச்சுட்டானோ. இவன் கல்வ திருப்புறவே அல்ல, யாம் கல்லிபல் குழு சபித்து குழுபகம் இல்லாத தில்கத்துக்கான். அது மாதிரி மக்களுக்கு மன ஆறுதலுக்காக என்னென்ன பிரசங்கங்கள் ஜும்மாவில் பிரசங்கம் செய்யணுமோ, பசாரில் இருந்தால் அந்த பசாருடைய ஒழுக்க நிலைகள், கடையுடைய ஒழுக்க நிலைகள், சாமானில் திருட்டுத்தனம் இல்லாமல் சாமான வைக்கிறது, அப்புறம் கற்றுக் கொடுக்கணும். ஒன்னே கால் படி உள்ளதை இவன் வாங்குவான், ஒரு படி காசு தான் கொடுப்பான். இவன் ஒரு படிக்கு விற்பான், முக்கால் படி தான் போடுவான். இவன் வித்தான் எல்லாம் குரல்லையும் சொல்கிறான், எல்லா குரல்லையும் வயலில் மித்த பிபி நல்லதீன இதை குத்தாலு அலன்னாசி கிறிஸ்தவுன் இதா காலுகும் வசனுகும் யோசிடுவோம். இவன் பிறடத்தில் வாங்கினால் ஒன்னையால் படி வாங்குவான், ஒரு படின்ட்டு. இவன் விற்றால் இவன் ஒரு படி விற்பான், முக்கால் படியை தான் கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இவனுக்கு பெரிய பெரிய பாவங்கள் செய்தவனை விட, ரசிகத்தை அப்படி கொண்டு போகணும், பெரிய ஜினா பண்ணுறான், பெரிய பெரிய பாவங்கள் செய்கிறான், அவனுக்கு கூட இந்த நரகம் இல்லை. இந்த அளவில் நெருவியில் குறைவு செய்வனுக்கு வயலுங்கிறான், ஜகன்னம்னு சொல்லலை. வயலுண்டா நரகத்திலேயே அவங்க கெட்டதுக்கு பேர் வயல். வயலுங்கிறது நரகம், நரகங்கள்லேயே ரொம்ப சூடானதுக்கு பேர், கரமானது. இந்த நரகத்தை விட்டு மற்ற நரகங்கள்லாம் பாதுகாப்புத்தோடு தான். அப்படிப்பட்ட ஏடா இவனுக்கு மாத்திரம் இவ்வளவுன்னு சொன்னாட்டா, அல்லாஹ் உன போட்டி போடுறான். அல்லாஹ் சொல்கிறான், மீசான் அல்லா தத்துவான், நீங்கள் வணியாதையும் செய்யக்கூடாதுக்காக மீசானே அல்லாஹுத்தால் அமைஞ்சிருக்கிறான். மீசான் இருக்குது கலீபத்துல்லா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் கலீபத்துல்லாங்க. அவங்க யார் இந்த மீசான் யாருங்க? ஏன்னா கலீபத்துல்லா சரிங்கள, தா வர்றதுக்கு போகிறதுல மீசானை தனக்கு கலீபா ஆக்கியிருக்கிறான். மீதத்தை ஆதில் அல்லவா, அல்லாவுக்கு பேர் என்ன? இது ஆதில் கரெக்டா அப்படின்னு உடனே போடலாம். இவன் வாங்குறவன் என்ன செய்ய, ஒரு ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறாங்க, அதையும் எடுக்கிறீங்க போடுங்க, அதையும் எடுக்க போடுங்கிறான். இவன் நிறுவனம் இருக்குது, அப்புறம் அதையும் ஏன் போடுங்கிறேன். இவன் வாங்குறவன் விற்கிறவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, ஒன்று எடுக்கிற போது அண்ணாலும் எடுக்கிறான். முழுதுக்குதாப்பா எல்லாம் சரிதானுங்க, உங்களுக்கு அப்படி தெரியுது. போடுறான் ஒரு ஒரு இதுலேயும் நாலு அஞ்சு எடுத்தானேனா, மொத்தத்தில் அவனுக்கு என்ன ஆகுது? சைத்தானே ஹைரானா நிற்கிறானா, எனக்கு கூட இதெல்லாம் தெரியாது, இவனுக்கு தெரியுது. அந்த கல்லுலேயே கம்மியால் ஓட்டேன், அதுலேயும் ஓட்டேன், கம்மியாக இருக்கு லாபம் ஒன்றுன்னு போடுறான். அது நிறுவை சரியில்லை, அது அது உனக்கெல்லாம் தெரியாது, நமக்குலாம் அவனுக்கு தான் தெரியும். கடைசியில் பார்த்தா எட்டு படி பத்து படி அவனுக்கு மிச்சமாகும். மண்ணெண்ணை ஊற்றுறவன் நுற நுறையாக வரும், பத்து லிட்டருக்கு எட்டு லிட்டரு தான் இருக்கும். பத்து லிட்டர் மண்ணெண்ணை ஊற்றுனா எதுன்னு இருக்கான். இப்போ அவன் அந்த அநியாயம் பண்ணுறான், இவன் இந்த அநியாயம் பண்ணுறான். அதனால தான் அல்லாவும் திராசப்படைத்தா படியை படைத்தா அந்த படியிலையே மோசம் செய்கிறான். திராசும் படியும் தானே நீதத்தை காட்டும், அதுலேயே மோசம் பண்ணுறானே. அதனால இவனுக்குள்ள நரகத்தை போல யாருக்கும் இல்லை. போட்டு நேகஸ்து அமுனுச்சுல முபாரகஸ் ஆசீனா, பரக்கத்து பொருந்தியதாக இருக்கிறது அந்த நெஞ்சு. கே எந்த நெஞ்சு என்றால் அது கீனா, கபடத்தை விட்டும் பாக்கஸ் பரிசுத்தமாக இருக்கிறது அந்த நெஞ்சு. கபடம்டா அவளை கவுக்கிறது, உனக்கு தெரியாமல் கவுக்கிறது கபடம். கபடம் கபடம் குரோதம் இக்குதுன்னு சொல்ல, ஹக்குது அரபியில் ஹக்குது ஹக்குது அதான்.
جزء خدايا تعالى الله تبرى فسي عند منيدنون غيب دانس أمر اسمين جادا أنه انداغو دانستن سمجنا دان دان سمج نی بلنگ دارتا بلنگ اندر أمرم غيب اندر دين جادر ودي غيب داندا عالم الغيب غيب داندا عالم الغيب الله تبرى எந்த மனிதனும் கைபுதானே சே மறைவான விஷயத்தை அறிபவராக இல்லை அன்னைக்கு சொல்ல காஃபிரந்து அதேனதில வீரூகுடைய ஜம்மு ஆவுக்கு வரும் வைரீதியுடைய ஜம்மு ஆ நீ சொன்னாலியா ஆங்கிற ஜம்மு வீரூகு ஆங்கிற ஜம்மு வைரீதியுரூகு அந்த அந்தல சில சமயத்தில் இதுக்கு மாத்தமா வந்தா கைரக்கியாசு சமயம் சொல்றோம்ல அதுல சேர்ந்தது காஃபிரந்து ஆனா ஆனா சொல்லணும் எப்படி சொல்லி இருக்குது கைரதீருக்கு சொல்றத சொல்லி இருக்குது மரம் செடி கொடி எனக்கு சொல்லக்கூடிய அவைகள்ங்கிறது சொல்றத அவர்கள் என்று சொல்றது இது கைரக்கியாசு ஒரு இப்படி வரும் அன்னைக்கு உதாரணம் கூட சொன்னே درختها درختا 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 தொழுகை விட்டும் பேசாரந்து அகண்டவர்களாக இருக்கிறார்களே அவர்கள் காபிராக இருக்கிறார்கள் எந்த காபிர் காபிரில் ரெண்டு காபிர் இருக்குது சுக்குருக்கு நன்றி இல்லை அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி செய்யாதவர்களையும் காபிர் என்று சொல்லலாம் ஈமானை விட்டு விலகினவர்களுக்கு காபிர்னு சொல்லலாம் இப்போ நியமத்துக்கு மாறி செய்தவர்களை காபிர்னு சொல்லப்படுறோம் ஆனால் அவனுக்கு களிமா சொல்லி தரணுங்கிறது இல்லை இப்போ சில ஊர்களில் அதெல்லாம் இமாமுலாருக்கு தெரிஞ்சுக்கணும்ல நம்ம பக்கத்து இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம பக்கத்துலாம் மாப்பிள்ளைக்கு களிமா சொல்லி தருவாங்க இங்கே இருக்கா அதில் ஹதீஸில் வந்திருக்குதா அது வந்திருக்குதா இது வந்திருக்குதா இது ஒரு கேள்வியே இல்லை மாப்பிள்ளைக்கு களிமா சொல்லி தர்றதுன்னா என்ன அவனை காபிரா களிமா சொல்லி தர்றாங்க அது அல்லப்பா முத்தகத்தீமின் சர்வசாலியங்கள் எது ஒரு கயிறாக இருக்குதோ அந்த கயிறை கற்றுக் கொடுக்கலாம் அந்த கயிறு நஸ்ல வந்திருக்கணும் பொதுவாக ஒரு ஆயத்து வந்தாலே போதும் கயிறை கொண்டு ஏவுங்கள் வருதா இல்லையா கயிறை கொண்டு ஏவுங்கள் வந்த ஆயத்தே போதும் தமிழ் மாரூவே போதும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு வந்து காபிரான வார்த்தையை உச்சரிச்சுக்கலாம் காபிரான ஒரு காரியத்தை அவன் செய்திருக்கலாம் குஃபரை வருத்தி வைக்கக்கூடியத அப்படி அவன் சொல்லி அதை விட்டு மீளாமல் இருந்தானே ஆனால் அந்த நிக்காக கூடாது ஒரு காபிரானவன் முஸ்லீமான பெண்ணை கட்டுறது கூடாது நல்ல நம்ம பெரியார்கள் என்ன செய்தாங்க ஒரு நல்லதுக்காக வேண்டி அதை முன்ன பின்னி அத்தியா தேடலுக்காக வேண்டி களிமா சொல்லி கொடுத்து அவனை ஈஜாபு கபூல் செய்ய வைக்கிறாங்க இதனால் என்ன கெடுதி ஒரு கெடுதியும் இல்லை சரிங்களா ஆ ஒருத்தர் தானவி ரமத்துள்ளாலி ஒரு இடத்துல எழுதுறாங்க ஒரு பையனை அவங்க தாப்புனாலும் கூட்டிகிட்டு போனாராம் ஒரு செய்கலத்தில் எழுதுறது தானவி ரமத்து லட்சத்தை பயன் சொல்கிறாங்க தன் தாப்புனாலும் ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு அவன் தொழுக மாட்டேங்கிறான் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி அவன் வேண்டியதா தொழுக மாட்டேங்கிறான் தொழுக மாட்டேங்கிறான் சரி அவர்கிட்ட போய் துவா செய்ய சொல்லலாம் இன்னும் கூட்டிகிட்டு போனார்ப்பா கூட்டிகிட்டு போய் தனியாக சொன்னார் சரி காதில் கேட்டானா இன்றைக்கி கோவிக்கு வந்துடும் அடிக்க வந்துடலாம் தொழுவே மாட்டேங்கிறான் நீங்கள் அவன் கையை பிடிச்சி கேட்டு கேட்டு அப்படியே துவா செய்து விடுங்க அப்படின்னு கூட்டி போனார் சரி நீங்கள் போயிருங்க அவனை உள்ளே வந்துட்டு போயிட்டார் உள்ளே விட்டுட்டு போயிட்டார் அவர் யார் அத்தா அது தான் செய்வனா பேர் பேச்சு கொடுத்தாங்க அத்தா
மற்ற நல்லவரா அவனுக்கு ரொம்ப நல்லவர் அதெல்லாம் எதுவுமே கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பார். உங்கள் அம்மா அவங்க அம்மா நல்லது ரெண்டு நிமிஷம் பேசிட்டு அவர் அப்போ அவர் நல்ல ஒரு சொல்கிறே சொல்கிற அவர் சொன்னதை நீ செய்யணும்லோ அப்புறம் என்ன சொல்லுவ சொல்கிறாரா சொல்ல மாட்டேங்கிறியாம்ல சொல்லணும்லத்தா சொல்லணும்லத்தா அப்படின்னு ரொம்ப கனிவாக பணிவாக சொல்லாங்க. யார் உடனே கேட்டாங்க யாருக்கு சொல்லுக யாரை சொல்லுக யாருக்கு நான் சொல்லணும் எப்படா இப்படி கேட்குறேன் கியா ஐசா போய்த்தேன் அல்லாக்கு அல்லா நீ வரே காலிக்கு அவனுக்கு தேர்வு சொல்லணும் அவளை தேர்வு யாருக்கு சொல்லணும் கேட்குறீங்க அப்படி ஒருத்தர் இருக்கிறான்னு நான் நம்மளா தானே பெரியார் கட்சி பெரியார் கட்சியில் சேர்ந்துருக்குறா நம்ம பள்ளிக்கூடத்துக்கான போகிறோம் என் மகன் எம்ஏ படிக்கிறாரு எம்காம் படிக்கிறாரு பிஎட் படிக்கிறாரு போடா புட்டா பயல நீ எம்காம் படிக்கிறாரு பிஎட் படிக்கிறாரு நினைக்கிறேன் அவன் எந்த பிஎட் படிக்கிறான் நாங்களும் வந்து பிஎட் படிக்கிறான் யாருக்கு சொல்லுங்க உடனே கூப்பிட்டாங்க அத்தா புண்ணு ஒரு பக்கம் இருக்க பிளாஸ்டர் ஒரு பக்கமா புண்ணு இருக்கிற இடத்துல பிளாஸ்டர் ஓட்டணும் முதல்ல இவனை மக்தபில் ஓத விட்டு அந்த மக்தபு இமாம்கிட்ட அவ்வளவு களிமா தையவு நாலா அஞ்சு களிமா அவங்க கொடுத்து கொடுத்து ஒரு அல்லாஹ் இருக்கிறாங்கிறத முதல்ல இவனை சுபூத் பண்ணி அவன் கல்வியில் அல்லாஹ் இருக்க வைங்க அப்புறம் பார்த்துக்கலாம் தொழுக சொல்கிறான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதாக வருதுங்க. இந்த மாதிரி உலகம் போய்கிட்டு இருக்கிற போது ஏன் மாப்பிள்ளைக்கு களிமா சொல்லி தரக்கூடாது சொல்கிறது தெரியும் போட்டோம் பெண்ணுக்கும் சொல்லி கொடுக்கணும் அவனுக்குன்னா பெண்ணுக்கும் சொல்லி தான் கொடுக்கணும் சொல்கிறோம் மாப்பிள்ளை இவன் தான் கண்ட கழிந்தெல்லாம் போகிறவன் அதனால் சொல்லித்தர்றோம் ஆமாம் அது வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது அதனால் இப்போ என்னன்னு கேட்டால் ஆணுக்கு மேலே பெண் அழையுது அதனால் ஆணவில் பெண்ணுக்கு தான் அதிகமாக சொல்லித்தரணும் இப்போது ஆ அதான் ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்ணும் நசுக்கிட்டு தானே இருக்குது ஒரே நேரத்தில் அஞ்சு பேர் நெசுக்கிறோம் அஞ்சு பேருக்கு பதில் ஒரு போட்டு போடணும் அடுத்த பதுஹூ கெட்ட குணமுள்ளவன் அமாஜா ஃபாரஸ் எல்லா இடங்களிலும் இழிவுள்ளவனாக இருக்கிறான் நேக்கு மருது நல்ல மனுஷன் எல்லா இடத்துலையும் அசீஸ் அஸ்து போயிருக்குது அவன் கண்ணியம் உள்ளவனாக இருக்கிறான் தரீம் பியாலா பிரியமானவன் சொல்லலாம் கண்ணியமானவன் சொல்லலாம் தரீம் பியாலா இந்த கோப்பையிலே அந்த காபு கொஞ்சம் தண்ணீர் பாக்கீஸ் பாக்கியாக இருக்கிறது ஏ கொஞ்சா இந்த மொட்டு பூ அந்த கிளையில் பூது இருந்தது ஆங்குல் அந்த மலர்ந்த புஷ்பம் பிஷியார் அதிக குஷ்ரங் அழகுள்ள நிறமுள்ளதாக இருக்கிறது அப்போ அந்த பூ மிக அதிக மிக அழகான நிறமுள்ளதாக இருக்கிறது அந்த பூ மிக அழகான அழகான நிறம் உள்ளதாக குஷ் ரங் பது ரங் என்று சொல்ல அழகான சந்தோஷமான நிறத்துக்கு சொல்கிறது அழகான நிறம் உள்ளதாக இருக்கிறது இந்த காகிதம் சஃபைதஸ் பெண்மையாக இருக்கிறது ஆங்கலம் அந்த பேனா சியாக் இந்த அஸ்து போயிருக்கு சியாக கருப்பாக இருக்கிறது அந்த தர்வாசா அந்த தலைவாயில் சரபந்தஸ்து ஏன் அடைக்கப்பட்டிருக்கிறது கஜுமஜ் மிசாஜ் ஆதிமி கஜுமஜ் கோணல் தலகாணி கிழகாணி எடுத்துகிட்டு வரலாம் தலகாணி எடுத்துகிட்டு வரலாம் கிழகாணி அது அதுக்கு தக்கியாக்கலாம்னு சொல்கிறது இது சோறு கீர் இருக்குதா சோறு வேண்டாம் இருக்குது கீர் எங்கே ஒவ்வொரு பாஷையிலையும் தக்கியா கலாம்னா ஒரு ஒரு சொல்லுக்கு அணைச்சு பேசுகிற சொல் அணைத்து பேசுகிற சொல்லுக்கு பேர் தக்கியா கலாம் அது ஒரு தலைவன் எழுதிட்டோன்னு
அதை அணைச்சு படிக்கிறோம்ல தலைய, ஒரு சொல்லுக்கு அணைத்து அதை அணைந்து அணைந்து வரக்கூடிய சொல்லுக்கு தக்கியாக்கலாம். தக்கியாக்கலாம், தக்கியா தலகாணி, தலகாணி இருக்குல்லப்பா. ஒரு சொல்லுக்கு அது அணைந்து வர்ற சொல்லுக்கு பேர் என்ன? தக்கியா கலாம். தக்கியா கலாம் அணைந்து வரக்கூடிய சொல்லு. எல்லா பாஷையும் இருக்குது. பெஞ்சி ஒரு பெஞ்சி ஹிந்தி இருக்காளா? சோறு கீர் இருக்குதா? தலகாணி கிழகாணி இருக்குதா? வெத்தலை கித்தலை இருக்குதா? காப்பி கீப்பி இருக்குதா? தேயிலை தோயில இருக்கு அப்படி சொல்ல சொல்ல. அது மாதிரி கஜ்ஜு மஜ்ஜு, கஜ்ஜுனாத்தான் கோணர் அல்லது கஜ்ஜு கோணர் அல்லது அப்புறம் மஜ்ஜு அதுக்கு நாயை போல இருக்கிறான். இந்த பேச்சு நேர்மையானதாகும், பஸ் போதுமானதாகும். சீக்கிரம் போய் சாய வச்சா போகவே மாட்டேது. போயிருமல்ல சார், போயிட்டு போயிட்டு என்ன சொல்றாரு முத்தி சாவ செயல்முறை.